தஞ்சை சோழர்களின் தலைநகரம், கலை கலாச்சாரத்தின் தாயகம், தமிழ்நாட்டின் பொக்கிசம், திராவிட கட்டடக்கலையின் உச்சம், பிரமிப்பின் பெட்டகம், ஆச்சரியங்களின் ஆச்சரியம், யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம், இவை அனைத்தையும் தன்னகத்தே கொண்டு தன்னடக்கத்தோடு தலை நிமிர்ந்து கம்பீரமாக நிற்கும் ராஜனுக்கெல்லாம் ராஜனாம் ராஜராஜனால் கிபி 10ஆம் நூற்றாண்டில் கட்டி எழுப்பப்பட்ட ராஜராஜேஸ்வரம் எனப்படும் தஞ்சை பெருவுடையார் கோவிலின் அழகையும் ஆச்சரியங்களையும் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் தஞ்சை பெரிய கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு உள்ளர போகிறதுக்கு நம்ம 3 என்ட்ரன்ஸ் அதாவது நுழைவாயில்களை தாண்டி போனோம். முதல் நுழைவாயில் 18ஆம் நூற்றாண்டில் மராத்தியர்களால் கட்டப்பட்டது. அந்த நுழைவாயில் நம்ம கடந்தோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற தஞ்சை பெரிய கோயிலோட வரலாற்றை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட வரைபடம் அதாவது லேஅவுட் வச்சுருக்காங்க, அதேமாதிரி நீங்கள் பார்க்கலாம். இந்த லேஅவுட்டை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா உள்ளர கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு இடங்கள்லாம் நல்லா தெரியும். ஸோ அதனால் இந்த வரைபடத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கேரளாந்தக நுழைவாயில். ராஜராஜன் மன்னராக முடிசூடிய பிறகு காந்தலூர் போரில் சேரமன்னன் பார்த்திப ரவிவர்மனை ஜெயிச்சிடுறாரு. அந்த வென்றதன் அடையாளமாக இந்த கேரளாந்த நுழைவாயிலை கட்டியிருக்காங்க. நாம் கேரளாந்தக நுழைவாயில் கடந்தோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம காலனியில் ஒரு இடத்துல விடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். செப்பலை விடுற இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. அதில் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ்னு நிறைய கலைப்பொருட்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம எதிரில் பார்க்குறது தான் இந்த கோயிலோட 3வது நுழைவாயிலான ராஜராஜன் நுழைவாயில். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு பூங்கா மாதிரியே அமைச்சிருக்காங்க, பார்க்கவே க்ரீனரியாக சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க இந்த ராஜராஜன் நுழைவாயிலோட பிரம்மாண்டத்தையும் அழகையும் பார்க்கலாம் கிட்டக்க போய். ராஜராஜன் தன் ஆட்சி காலத்தில் நிறைய போர்களில் வெற்றியடைஞ்சதன் அடையாளமாக இந்த கோபுரத்தை அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே சிற்பங்களையும் கல்வெட்டுகளையும் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் 18 அடி உயரம் கொண்ட துவாரபாலகர் சிலை. இந்த துவாரபாலகர் சிலையிலும் கூட சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னா இந்த கோபுரத்தோட லெஃப்ட் சைடில் உள்ள துவாரபாலகர் சிலையோட காலில் ஒரு பாம்பு யானை விழுங்குற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. நீங்கள் அடுத்த தடவை போனீங்கன்னா நோட் பண்ணி பாருங்கள், எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பார்த்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம உள்ளார போகிறப்பையும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்கும், அதையும் நம்ம வழிபட்டுட்டு அப்படியே உள்ளார போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் தஞ்சை பெருவுடையார் கோயிலுடைய விமானம். உண்மையிலே இந்த விமானத்துக்கு ஈடுன்னு எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே உள் பிரகாரத்தோட தோட்டத்தை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்ம ராஜராஜ சோழனுடைய நுழைவாயிலுடைய பின்புற தோற்றம். அப்படியே உள் பிரகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே வாங்க நம்ம நந்தி மண்டபத்தை பார்த்துட்டு அப்படியே உள்ளார போகலாம். அப்படியே நம்ம நந்தியை கும்பிட்டு அப்படியே நம்ம பெருவுடையார் தரிசிக்க போயிடலாம். வாங்க அப்படியே உள்ளர போகலாம். முடிஞ்ச வரைக்கும் கிட்டக்க காமிக்க ட்ரை பண்ணுறேன். அப்படியே வாசலில் நின்று பார்த்துக்கோங்க. தஞ்சை பெருவுடையாரை சிறப்பான முறையில் தரிசனம் செஞ்சாச்சு. அப்படியே வாங்க நம்ம வெளியில் போயிடலாம். வெளியில் வரும்போதே பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் பெரிய சிலைகளை நம்மளால் பார்க்க முடியும்.
திருமண பக்கம்லாம் சிலைகள் தான் இந்த கோவிலில். இப்படி பாருங்கள் உள் தோற்றத்தை. இவங்க கீழே இறங்கி போயிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கோயிலோட இடது புறம், அதாவது லெஃப்ட் சைடு வியூ. ஃபுல்லாகவே காமிக்க ட்ரை பண்ணுறோம் பாருங்கள். ராஜராஜர் இந்த கோவிலை கட்டுவதற்கு முன்பு எகிப்தில் உள்ள பிரமிடையும் காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோவிலையும் முன்மாதிரியாக கொண்டு தான் கட்டியிருக்காரு. இந்த விமானத்துடைய உயரம் 216 அடி. அந்த விமானத்துக்கு மேலே உள்ள சிகரம் 80 டன், அதாவது 80,000 கிலோ. அதற்கு மேலே உள்ள கலசம் 12.5 அடி, அதாவது 12.5 ஃபீட் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குள்ளார 1008 நந்தியும் 252 லிங்கமும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவுமே நம்மளுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த யானையோட சிலையை பாருங்க, போர்க்காலத்தில் ஆக்ரோஷமாக சண்டை போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. பார்க்கவே செமையா இருக்கு. அப்படியே வாங்க உள்ளர போகலாம். உள்ளர போனதுமே நம்மளுக்கு இருப்புறமும் பார்த்தீங்கன்னா துவார பாலகைகள்னு சொல்லுவாங்க, அந்த சிலை இருக்கு. இந்த சிலையில தான் வந்து தட்டத்தட்ட ஒவ்வொரு பக்கமும் சவுண்ட் வரதா சொல்றாங்க. ஆனால் அதுமாரி நம்ம செய்யறது வந்து தவறான முறைன்னு நினைக்கிறேன். அதனால நான் வந்து எதுவுமே செய்யலை, அப்படியே வந்துட்டேன். சிலைகளை தட்டுறதுனால டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த கோவிலில் எங்கே போனாலுமே என் கண்கள் வந்து திரும்ப திரும்ப இந்த விமானத்தை தான் பார்த்துட்ருக்கு. யான்னு தெரியல. இப்போ வாங்க விமானத்துக்கு கீழே உள்ள நுட்பமான சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகளை பார்க்கலாம். நீங்களே பார்க்கலாம், இந்த யாழி போன்ற அமைப்பு கொண்ட சிற்பங்கள் இந்த கோவிலை சுற்றியுமே காணப்படுது. சின்ன சின்னதாக நிறைய சிற்பங்கள் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கோவில் பூராவுமே கல்வெட்டுகளாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கோமுகைன்னு சொல்லுவாங்க. உள்ளார லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணாங்கன்னா நீர் இதுவழியாக தான் வரும். அது அப்படியே ஒரு பூதங்கனம் தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கல்வெட்டுகளை கிட்டக்க காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் கிருத எழுத்துகள் இருக்குது. ஆனால் ராஜராஜ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. மற்ற எதையும் நம்மளால் படிக்க முடியல. இந்த கோவிலை சுற்றி பார்க்கணும், ஒரு நாள் 10வது போல் இருக்குங்க. அவ்வளோ இடங்கள், அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது. இதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் கவர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறதுமே ஒரு சிற்ப தொகுதிகள் தான். இதான் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கருவறையிலேருந்து சாமியை கும்பிட்டு வெளியேறுற பகுதி வலதுபுறமாக. இப்படியே வந்தாலே ஒரு சின்னதாக ஒரு பார்க் இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. மற்ற கோவில்களுக்கும் நம்ம தஞ்சை பெரிய கோவிலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, மற்ற கோவில்களில் கோபுரம் உயரமாகவும் விமானம் சின்னதாகவும் இருக்கும். ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா விமானம் உயரமாக இருக்கும், கோபுரம் சின்னதாக இருக்கும். அதுதான் பெரும் வித்தியாசம். இதே போன்ற அமைப்பை கொண்டது தான் கங்கை கொண்ட சோழபுரமும் தாராசுரம் கோயிலும்.
அங்கேயும் விமானங்கள் தான் உயரமாக இருக்கும், கோபுரங்கள் சின்னதாக தான் இருக்கும். இப்போ நாம் இந்த பெரிய கோயிலுடைய நாயகி பெரிய நாயகியை தரிசிக்கலாம். இந்த கோவிலானது 16 நூற்றாண்டில் பாண்டியர்களால் கட்டப்பட்டது. இந்த கோவிலுமே சிற்பங்கள் நல்லாவே இருக்குது, போனீங்கன்னா பாருங்கள், யாழிகள் அதே மாதிரி நீங்கள் தூணில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ வாங்க நம்ம பெரிய நாயகியை தரிசித்துட்டு வரலாம். நாம் அம்மனை தரிசித்துட்டு வெளில வரும்போதே மிகப்பெரிய நந்தியை பார்க்கலாம். இந்த நந்தியானது 13 உயரமும் 20 எடையும் ஒரே கல்லிலால் ஆனது. நாயகர்கள் ஆட்சி காலத்தில் கட்டியிருக்காங்க. உள்ளே உள்ள சிவலிங்கம் 13 இணையாக இந்த நந்தியையும் 13 அமைச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் உள்ளார எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம அப்படியே வெளில போயிடலாம். எவ்வளவு நேரமானாலும் இந்த கோவில் விட்டு போகிறதுக்கே மனசில்லை, என்ன பண்ணுறது, வீட்டுக்கு போயாகணுமே. வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோவில் இது. திராவிட கட்டடக்கலையின் பொக்கிஷம்னே சொல்லலாம். அவ்வளோ சிற்பங்கள், அவ்வளோ கல்வெட்டுகள், உண்மையில் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பார்க்கணும் அந்த கோவிலை. நாம் கோவிலுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி செப்பலை இங்கே தான் விட்டு போயிருந்தோம். இப்படி செப்பலை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள கடைகளில் என்னென்ன கலை பொருட்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க, இந்த கடைக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா நிறைய புத்தர் சிலைகள், விநாயகர் சிலைகள், சாய்பாபா சிலைகள்னு நிறைய சிலைகள் இருக்குது. இது நீங்கள் பார்க்கலாம். அப்படியே வாங்க, கடைக்கு உள்ளார போயிட்டு என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம் இந்த தஞ்சாவூரோட ஸ்பெஷல் தலையாட்டி பொம்மைகள் நிறைய இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது. பலவிதமான தலையாட்டி பொம்மைகள் நீங்கள் பார்க்கலாம். லைட்டாக தட்டி பார்த்தா உண்மையிலே சூப்பராக இருக்குது. தலை, உடம்பு, கைகாலெலாம் தனித்தனியாக ஆடுது, உண்மையிலே பார்க்க செம்மையாக இருக்குது. விலையும் கேட்டேன், உங்களுக்கு வந்து 400 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 400 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 2000-2500 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு ரேட்டு. உண்மையிலே எல்லா பொம்மையுமே சூப்பராக இருக்குது. அப்படியே வாங்க, கடைகளில் வேறு என்னென்ன பொம்மைகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். உண்மையிலே நிறைய பொருட்கள் இருக்குது. போனீங்கன்னா இந்த தஞ்சாவூருடைய ஞாபகார்த்தமாக ஏதாச்சும் ஒரு பொருட்கள் வாங்கிட்டு வாங்க. நான் ஒரு தலையாட்டி பொம்மையை வாங்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பெரிய கோவிலை கவர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கோவில் மிகப்பெரிய கடல் மாதிரி, அதனால் எனக்கு கிடைச்ச டயத்துக்குள்ளார முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேற்கொண்டு எங்களுக்கு வீடியோ போகிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.